ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மட்டன்னாலே ரொம்ப ஒரு சத்தான உணவு தான். அதுலேயும் இந்த ஆட்டு குடல் வறுவலை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் ரொம்ப நிறைய சத்துக்கள் அப்படின்றது இருக்குது. மட்டனை விட ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆட்டுக்குடல், ஆட்டு தலை. ஸோ இதோடய உறுப்புகள் அப்படின்றது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எலும்பு வராது, முள் இருக்காது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது குடலை சாப்பிட்டக்குள்ள. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணவே தெரியாததுனால ஸோ இதை சமைக்கிறதே விட்டுடுவாங்க. ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த குடலை க்ளீன் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குடலை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குடல் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே வெறும் தண்ணியில், அதாவது நம்ம டேப் வாட்டரில் ஒரு 5-6 முறை நல்லா அலசிக்கோங்க. நல்லா கையை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பிசைஞ்சு அலசுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு அழுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 முறையாவது நீங்கள் அந்த பச்சை தண்ணியில் வச்சு நல்லா கழுவி எடுத்துடணும். ஸோ குடலை க்ளீன் பண்ணுறதுல மட்டும்தாங்க இந்த ப்ராசஸ்ஸே இருக்குது. ஸோ நல்லா ஒரு 5-6 முறை பச்சை தண்ணியை விட்டு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த குடலை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடுங்க. 10 நிமிஷம் மூடின உடனே ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குது அப்படின்னு. ஸோ அந்த கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் அந்த குடலை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து அந்த குடலில் மேலே அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த கருப்பு இருக்கு இல்லைங்களா மேலே அந்த ஆட்டு குடலில், அந்த கருப்பு தோலை கையிலேயே பிச்சு எடுத்துடலாம். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஆறிடும். தண்ணி ஆறுறப்போ அந்த மேலே இருக்க கருப்பு வராது. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அந்த கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றுனிங்கன்னா தான் அந்த கருப்பாக அந்த குடல் மேலே இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருங்குடலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு திரும்ப அது மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்க அந்த தோல் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து சிறுகுடல்.
ஸோ ரெண்டுமே நான் பிரித்து தனித்தனியாக எடுத்து நல்லா அலசிட்டேன். ஸோ இது சிறுகுடல், இது பார்த்திங்கன்னா பெருங்குடல், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது மட்டும் க்ளீன் பண்ண தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக குடல் வறுவல் செஞ்சிடலாம். நீங்கள் முதல்ல 6 முறை பச்சைத்தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வெள்ளையாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், அழுக்கே இருக்காது. மேலே தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஊற்றுற தண்ணி ரொம்ப அப்படியே அழகாக வெள்ளையாகவே நிற்கும் பாருங்களேன். ஓ, நம்ம இப்போ வந்து குடலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க, சும்மா 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரே 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம். 1 குடலுக்கு வந்து நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா பொடி பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், பெப்பர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பும் மஞ்சத்தூளும் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த ஒரு கரம் மசாலாவோ கறி மசாலாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஸோ இதை மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடல் கழுவுன உடனே அதை குக்கரில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 4 இலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 5 சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும், 200 ml தண்ணி ஊற்றலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும். கரெக்டாக 10 விசில் விடுங்க. இளம் ஆட்டு குடலாக இருந்தால் 5 விசில் விடலாம். ஆடு வந்து பெரிய ஆடாக இருந்ததுன்னா கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அந்த பெரிய ஆட்டு குடலாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக 10 விசில் விடணும். ரொம்ப நல்லா பூ போல் வெந்திருக்கும், அப்படி இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குடல் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் நம்ம ஊற்றின தண்ணியே இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, பூ போல் வெந்து வந்துருச்சு. அப்படியே குடல் வந்து உடையுது பார்த்திங்களா, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். குடல் அவ்வளோ சீக்கிரம் உடையாது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு சேர்த்துட்டு பட்டை லவங்கம் தாளிச்சுக்கோங்க. பட்டை லவங்கம் போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அந்த மீதி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விடுது, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரே கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்து இந்த விழுதில் போட்டுருங்க. போட்டு ஒரு கலரு கலரிட்டு வேக வச்ச குடலை போட்டு நல்லா கலரிடணுங்க. இந்த தண்ணி வத்துற வரைக்கும், தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் அதை அப்படியே நல்ல பெரிய தீயாக வச்சு அடுப்பு எரிய விடுங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து உங்களுக்கு சுருங்கிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா தண்ணி ட்ரை ஆகணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அடுப்பை பெரிய தீயாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி போட்டு விசில் போடாமல் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு குடல் கிரேவி ரெடி ஆகிடும். மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம்.